IVM. It's story time. சாப்பாட்டு ராமனா இருந்த ஒரு மாப்பிள்ளைக்கு மாமியார் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. வள்ளியூருங்கிற ஊர்ல மகாலிங்கம்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு அப்பதான் திருமணமும் ஆயிருந்துச்சு. மகாலிங்கத்துக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். உணவும் சுவையா இருக்கணும், அளவும் அதிகமாக இருக்கணும். அதை மாதிரி தான் அவன் சாப்பிடுவான். சாப்பிட உக்காந்தான்னா இனிமே ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது அப்படிங்கிற நிலைமை வர வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு சாப்பாடு இருக்கா இல்லையான்னு கூட அவன் கவலையே படமாட்டான். ஒவ்வொரு தடவை சாப்பிட்டு முடித்ததும் ஒரு பாயில படுத்து அரை மணி நேரத்துக்கு உருண்டாதான் அவன் சாப்பிட்ட உணவு அவனுக்கு ஜீரணமாகும். சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் மகாலிங்கம் வாழ்ந்துகிட்டு இருந்தான். திருமணமான புதுசுல அவனோட மனைவி சியாமலாவுக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல ரெண்டு பேருக்கான அளவுல சமைச்சாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஒண்ணுமே மீறல. அவங்க மறுபடியும் சமைச்சு சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு சமைச்சாங்க, அப்பையும் அவங்களுக்கு சாப்பாடு ஒண்ணுமே மீறல. மறுபடியும் சமைச்சு சாப்பிட்டாங்க. அஞ்சு பேருக்கு தேவையான அளவுக்கு சமைக்கும் போதுதான் சியாமலாவுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு. கணவன் பேய் தீனி திங்கிறத பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருந்துச்சு. மகாலிங்கத்துக்கிட்ட இன்னொரு கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. அவனுக்கு பிடிச்ச உணவுப் பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தீர்ற வரைக்கும் தின்னுகிட்டே இருப்பான். அது தீர்ந்த உடனே எப்படியாவது மறுபடியும் வாங்கி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுவான். இது தெரியாம திருமணமான புதுசுல சியாமலா அவங்க அம்மா வீட்டிலேருந்து அவனோட ஊருக்கு வரும்போது ஒரு பெரிய டப்பா நிறைய வெள்ள சீடையை எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த வெள்ள சீடையை கொஞ்சம் தின்ன உடனேயே மகாலிங்கத்துக்கு அதோட சுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழுந்திருச்சு பல்ல தேய்ச்ச உடனே ஒரு அஞ்சாறு வெள்ள சீடையை திங்கறத வழக்கமாக வச்சுக்கிட்டான். இந்த வெள்ள சீடை ரொம்ப நல்லா இருக்கே, இதை யார் செஞ்சது அப்படின்னு சியாமலா கிட்ட கேட்டப்போ அவங்க எங்க அம்மா தான் இதையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மகாலிங்கம் என்ன நோக்கத்தோட அந்த கேள்வியை கேட்டாங்கிறத சியாமலா புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு மாசம் வச்சிருந்து திங்க வேண்டிய வெள்ள சீடைகளை இருபதே நாள்ல மகாலிங்கம் தின்னு தீத்துட்டான். அடுத்த நாள் காலையில திங்கறதுக்கு வெள்ள சீடை இல்லைங்கிற நிலைமை வரும்போது அவனுக்கு வாயெல்லாம் நம நமன்னு இருந்துச்சு. எப்படியாவது வெள்ள சீடையை தின்னா மட்டும்தான் தன்னால் அடுத்த வேலையில கவனத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறத மகாலிங்கம் புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் சியாமலா கிட்ட, இன்னைக்கு நாம் ரெண்டு பேரும் அந்தியூர் போறோம், உங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரப்போறோம் அப்படின்னு சொன்னான். அந்தியூர் போய் மாமியார் வீட்டில் ஒன்று ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு மறுபடியும் ஒரு டப்பா நிறைய வெள்ள சீடைகளை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து திரும்ப தன்னோட ஊருக்கு வந்து சேர்ந்தான். இந்த தடவையும் இருபது நாளைக்குள்ள அந்த வெள்ள சீடைகள் தீர்ந்து போச்சு. மறுபடியும் சியாமலாவும் மகாலிங்கமும் அந்தியூர் வந்த உடனே அவனோட மாமியார் மங்களத்துக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த தடவை சியாமலா அவங்க அம்மா கிட்ட அவரு வெள்ள சீடையை வாங்கிக்கிட்டு போறதுக்கு தான் அடிக்கடி அந்தியூர் வராரு அப்படின்னு நேரடியாவே சொல்லிட்டாங்க. சியாமலா சொன்னதை கேட்டதும் மங்களத்துக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வெள்ள சீடை செய்யவே தெரியாது. லட்சுமிங்கிற சமையல்கார அம்மா கிட்ட வெள்ள சீடையை செஞ்சு வாங்கி அதைத்தான் சியாமலா வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாலு மாசத்துல மகாலிங்கம் ஆறு தடவை வந்து வெள்ள சீடை டப்பாக்களை வாங்கிக்கிட்டு போனது அவங்களுக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. சில சமயம் சியாமலா மகாலிங்கத்துக்கிட்ட அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு போனா மதிப்பே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா மகாலிங்கம் அதெல்லாம் காதலியே வாங்கிக்கல. ஒரு தடவை சியாமலாவும் மகாலிங்கமும் அந்தியூர் வந்திருந்தப்போ சியாமலாவோட அப்பா அவங்க கிட்ட, நீ இன்னைக்கு அம்மா ஊருக்கு கிளம்புற அப்படின்னு கேட்டாரு. உடனே மங்களம் குறுக்கிட்டு, அதெல்லாம் இல்ல, வெள்ள சீடை டப்பா இல்லாம மாப்பிள்ள நம்ம வீட்டு படியை தாண்ட மாட்டாரு, நான் இன்னைக்கே லட்சுமி அம்மா கிட்ட சொல்லி ஒரு டப்பா நிறைய வெள்ள சீடைய செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னது சியாமலாவுக்கு ரொம்ப வருத்தமாகவும்
அவமானமாகவும் இருந்துச்சு. ஆனால் மகாலிங்கம் அதை அவமானமாவோ இல்லை தன்னோட தன்மானத்துக்கு இழுக்காவோ எடுத்துக்கல. ஏன்னா அவன் இப்ப கிட்டத்தட்ட வெள்ள சீடைக்கு அடிமையாயிருந்தான். வெள்ள சீடையை தின்னாம தன்னால இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவனோட நிலைமை வந்துருச்சு. மங்களம் தன்னோட வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலுவை கூப்பிட்டு, அரிசி வெள்ளம் எண்ணெய் எல்லாம் இதில் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு நேராக லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு போய் நீ அங்கேயே இருந்து வெள்ள சீடைகளை செஞ்சு வாங்கி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. வேலு அன்னைக்கு விடுமுறை எடுத்துக்கிட்டு மனைவியோட மாமியார் வீட்டுக்கு போகலாங்கிற ஒரு திட்டம் வச்சிருந்தான். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு வேலை வந்ததுனால அவனால் அவனோட மாமியார் வீட்டுக்கு போக முடியலை. எண்ணெயும் அரிசி வெள்ளத்தையும் எடுத்துக்கிட்டு லட்சுமி அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் அவன் தன்னோட வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட, இன்னைக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு வெள்ள சீடையை செஞ்சு வாங்கிக்கிட்டு வர்ற வேலை வந்துருச்சு, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். வேலு சொன்னதை கேட்டதும் அவனோட மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சியாமலா மட்டும் மாசத்துக்கு ரெண்டு தடவை அவங்க அம்மா வீட்டுக்கு வரலாம், நான் ஒரு தடவை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினச்சா 1008 வேலையை கொடுத்து அதை கெடுக்கிறாங்க அப்படின்னு மங்களத்தையும் சியாமலாவையும் திட்டினாங்க. வேலு லட்சுமி அம்மா வீட்டுக்கு போனப்போ அங்கே 3-4 குழந்தைங்களோட அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. வேலு வெள்ள சீடையை பற்றி சொன்னதும், உங்கள் மங்களத்தம்மாவுக்கு இதே வேலையா போச்சு, வெள்ள சீடை செய்யறதுன்னா அடுப்படியில் 2 மணி நேரத்துக்கு மேலே நிற்கணும், செய்கிற வேலைக்கு பணமாவது கொடுக்கறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை, இன்னைக்கு என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது, எங்கள் அக்காவோட குழந்தைங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் அவங்களோட கொஞ்சம் நேரத்தை செலவிடணும், நாளைக்கு வேணா செஞ்சு தரேன், ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்க கேட்குற அளவுக்கு என்னால் வெள்ள சீடை செஞ்சு கொடுக்க முடியல, இனிமே வெள்ள சீடை செஞ்சு கொடுக்கறதையே நான் நிறுத்திடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் வேலுவுக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அவனுக்கும் ஒவ்வொரு தடவையும் லட்சுமி அம்மா வீட்டுக்கு வந்து வெள்ள சீடையை செஞ்சு வாங்கி எடுத்துக்கிட்டு போகிறது பெரிய சிரமமாக தான் இருந்துச்சு. ஆனால் மகாலிங்கம் யாரோட சிரமத்தையும் புரிஞ்சிக்காம வெள்ள சீடை வேணும்னு கேட்டு பிடிவாதமாக இருக்கிறது வேலுவுக்கும் கொஞ்சம் எரிச்சலை கொடுத்துச்சு. இந்த வெள்ள சீடை விவகாரத்துக்கு இதோட ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வேலு யோசிச்சான். அவனுக்கு ஒரு யோசனை தோணிச்சு. உடனே அவன் லட்சுமி அம்மா கிட்ட, உங்களுக்கு வெள்ள சீடை செஞ்சு கொடுத்ததுக்காக எவ்வளவு பணம் வரணும் அப்படின்னு கேட்டான். அவங்க 1000 ரூபாய் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. வேலு உடனே அவங்க கிட்ட, இன்னைக்கு உங்களுக்கு அந்த பணம் வர்றதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், அதோட இனிமே இந்த வெள்ள சீடை செய்யற பிரச்சனை உங்களுக்கு வராமலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட திட்டத்தை அவங்க கிட்ட சொன்னான். லட்சுமி அம்மாவும் அவனோட திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு அவன் சொன்ன மாதிரியே செய்கிறேன்னு சொன்னாங்க. வேலு திரும்ப கிளம்பி மங்களத்தம்மா வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு வெள்ள சீடை கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் மகாலிங்கமும் தன்னோட பயணத்தை அடுத்த நாளைக்கு ஒத்தி வச்சிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் மகாலிங்கம் தனியாக இருக்கும்போது வேலு அவங்கிட்ட, லட்சுமி அம்மா நமக்கு வெள்ள சீடையை நாளைக்கு தான் செஞ்சு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க தன்னோட அக்கா குழந்தைங்களுக்காக இன்னைக்கே நெய்யை போட்டு வெள்ள சீடையை செஞ்சிருக்காங்க, அந்த குழந்தைங்க வெள்ள சீடை திங்கிறத நானே பார்த்தேன், அவ்வளவு வாசனையாக இருந்துச்சு, எனக்கே 2 வெள்ள சீடை திங்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். வேலு சொன்னதை கேட்டதும் மகாலிங்கம் ரொம்ப பரபரப்பாயிட்டான். அவனால் அவனோட ஆசையை அடக்கவே முடியல. எனக்கும் 2 வெள்ள சீடை கிடைச்ச எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு வேலு கிட்ட கேட்டான். வேலு உடனே, அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, வெள்ள சீடை செஞ்சதுக்கான பணத்தை இன்னும் லட்சுமி அம்மாவுக்கு நாம் கொடுக்கல, 1000 ரூபாய் கொடுக்கற மாதிரி ஆகுது, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பொழுது இருட்டுற நேரத்துக்கு அவங்க வீட்டுக்கு போனா பணத்தையும் கொடுத்துட்டு 4 வெள்ள சீடையையும் தின்னுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான். மகாலிங்கம் அவங்கிட்ட, பணத்தை கொடுக்கலாம் சரி, ஆனால் அவங்க வீட்டிலேருந்து வெள்ள சீடையை எப்படி நம்ம எடுத்து திங்கிறது அப்படின்னு கேட்டான். உடனே வேலு சொன்னான், குழந்தைங்க ரொம்ப அதிகமாக வெள்ள சீடையை தின்னுடக்கூடாதுங்கிறதுனால அதை எல்லாத்தையும் ஒரு ஜாடியில் போட்டு பரனில் தான் அவங்க வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ளே போனாலே பரனில் ஜாடி இருக்கிறத பார்க்க முடியும், நான் எதையாவது சொல்லி லட்சுமி அம்மாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே கூட்டிக்கிட்டு போகிறேன், அந்த சமயத்தில் பரனில் இருக்கிற ஜாடியிலேருந்து வெள்ள சீடையை நீங்கள் எடுத்து கொஞ்சம் தின்னுட்டு எனக்கும் கொஞ்சம் கையில் எடுத்துக்கங்க, கொஞ்சம் வெள்ள சீடை குறைஞ்சா யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் நேரத்தில் வெள்ள சீடை திங்க போகிறோம் அப்படிங்கிற நினைப்பில்
மகாலிங்கத்துக்கு வேற எந்த யோசனையுமே வரல. வேலு சொன்னதை அப்படியே ஒத்துக்கிட்டு உடனே 1000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு வேலுவோட லட்சுமி அம்மா வீட்டுக்கு கிளம்பினான். மகாலிங்கத்தை பார்த்த உடனே லட்சுமி அம்மா கொஞ்சம் ஆச்சரியத்தோட, என்ன மாப்பிள்ளை வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. மகாலிங்கம் உடனே, நீங்க சீடை செஞ்சு கொடுத்ததுக்கான பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மாவுக்கு 1000 ரூபா பணத்தை கொடுத்தான். லட்சுமி அம்மா அதை வாங்கிக்கும் போதே வேலு அவங்க கிட்ட, ஓடி போன உங்க பையனை என்னோட மச்சான் பட்டணத்துல பார்த்தாராம் அப்படின்னு சொன்னான். உடனே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக லட்சுமி அம்மா மகாலிங்கத்தை அங்கேயே இருக்க சொல்லிட்டு வேலுவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. மகாலிங்கம் அங்கேருந்து பார்த்தப்போ சமையலறையோட இருட்டுல ஜாடி இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. யாரும் தன்னை கவனிக்கலங்கிறதை உறுதிப்படுத்திக்கிட்டு மகாலிங்கம் வேக வேகமாக எழுந்திருச்சு. சமையலறைக்கு போய் ஜாடிக்குள்ள கையை விட்டு அதுல இருக்கிற ஒரு வெள்ளை சீடையை எடுத்து வாயில போட்டுக்கிட்டான். ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை சீடையை எடுத்து துண்டுல முடிஞ்சுக்கும் போது தான் கையிலெல்லாம் ஏதோ ஊர்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட வாயிலையும் கையிலையும் சுள்ளெரும்புகள் கடிக்க ஆரம்பிச்சுது. வாயில போட்ட வெள்ளை சீடைய அவன் அழுத்தமா கடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சப்பதான் அது வெள்ளை சீடையே இல்ல, சின்ன பசங்கள்லாம் விளையாடுற கோலி குண்டு அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அது தெரியாம அவன் அழுத்தி கடிச்சதுல அவனோட கடவாய்ப்பல்லு உடஞ்சே போயிடுச்சு. மகாலிங்கம் வலி பொறுக்க முடியாம, கத்தவும் முடியாம லட்சுமி அம்மாவோட வீட்டு கொல்லைப்புறத்தை நோக்கி ஓடினான். அங்க இருந்த மதில் சுவரை ஏறி அவன் குதிச்ச இடத்துல வேலு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்தான். வேலு அவங்கிட்ட, லட்சுமி அம்மா கிட்ட சொல்லிக்காம இப்படி மதில் ஏறி குதிச்சு வரீங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டான். மகாலிங்கம் அவங்கிட்ட 100 ரூபா பணத்தை கொடுத்து, நான் எல்லாத்தையும் அப்புறமா விவரமா சொல்றேன், இங்க நடந்ததை யாருகிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். வேலு வீட்டுக்கு போனப்போ வைத்தியர்கிட்ட தன்னோட பல்ல காட்டிட்டு மகாலிங்கமும் அங்க வந்து சேர்ந்திருந்தான். அவன் மங்களத்துக்கிட்ட கொஞ்ச நாளைக்கு எண்ணெயிலையோ நெய்யிலையோ செஞ்ச எதையும் சாப்பிட வேண்டான்னு வைத்தியர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதனால எனக்கு வெள்ளை சீடை வேண்டாம், நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே கிளம்பி தன்னோட ஊருக்கு போயிட்டான். சர்க்கரை பாக தடவின ஜாடியில கோலி குண்ட வைக்க சொல்லி தான் சொல்லி கொடுத்த திட்டம் சரியா வேலை செஞ்சதை நினைச்சு வேலுவுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இனிமே மகாலிங்கம் வெள்ளை சீடை கேட்டு இந்த ஊரு பக்கமே வரமாட்டான் அப்படிங்கறது இப்ப அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ivm பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.